கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் யாவரையும் வேதாகமத்தில் ஒரே உண்மை சபை என்கின்ற தலைப்பின் கீழ் நெடுந்தொடர் படிப்பின் பாடம் 15 உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த பாடத்தில் சபையின் ஒழுங்கு நடவடிக்கைகளை குறித்து நாம் கற்க இருக்கிறோம். ஒரே உண்மை சபையின் அங்கத்தினர்கள் சில சமயங்களில் பரிசுத்தவான்கள் என்று புதிய ஏற்பாட்டில் அழைக்கப்படுகிறார்கள். ஒரு பரிசுத்தவான் பொருளர்த்தமாக பரிசுத்தமான ஒருவர், உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர். ஒரு பரிசுத்தவான் அவருடைய நீதியான வாழ்விலிருந்து அவர் பரிசுத்தவான் என்று அறியப்படுகிறார். இயேசுவின் சீஷர்களும் கூட உப்பு மற்றும் வெளிச்சம் என்று பேசப்பட்டிருக்கிறார்கள். மத்தேயு 5:13-16 வசனங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உப்பு வெளிச்சம் போன்றதெல்லாம் பரிசுத்தமான வாழ்க்கையை அது குறிக்கிறது, நீதியான வாழ்க்கையை அது குறிக்கிறது, நற்கிரிகளை அது குறிக்கிறது. ஆனால் உலகத்தில் பரிசுத்தமோ அவ்விதமான ஒரு காரியங்கள் இல்லாததினாலே அப்போஸ்தலர்கள் அவ்வாறு அழைக்கப்பட்டார்கள். கிறிஸ்தவர்களும் கூட அவ்வாறே அழைக்கப்படுகிறார்கள். பிலிப்பியர் 2:15 வசனம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு பிலிப்பு சபைக்கு பவுல் இதை எழுதுகிறார். இந்த உலகம் என்பது, சமுதாயம் என்பது கோணலும் மாறுபாடுமான ஒரு ஜெனரேஷனாக, சந்ததியாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நடுவில் கிறிஸ்தவர்கள் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாக அவர்கள் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களின் நடத்தை கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றால் வெறுமனே கிறிஸ்துவினால் வரக்கூடிய ரட்சிப்பு நித்தியத்தை மட்டுமே சொந்தம் கொண்டாடுவதல்ல, அந்த நித்தியத்தை சொந்தமாக்கிக் கொள்வதற்கும் அந்த சுவிசேஷத்திற்காக இயேசுவானவர் செய்த தியாகத்திற்கும் தகுதியாக ஒரு கிறிஸ்தவன் நடந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 1:27, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் வரலாதிருக்கிறேன் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். பாவத்தின் வாழ்க்கைக்குள் மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகள் செல்லும்போது என்ன ஆகும்? விழுந்து போன ஒருவரை குறித்து சபை எதையாகிலும் பொறுப்பு கொண்டிருக்கிறதா? விழுந்து போனவர்கள் மற்றும் தவறழித்தவர்களை சீர்பொருந்த பண்ணுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டுமா? ஒரே உண்மை சபையின் ஓர் பகுதி அங்க அடையாளமாக தவறழித்த ஆத்துமாக்களை காப்பதற்காக அக்கறையுடன் எடுக்கும் ஒழுங்கு நடவடிக்கை உள்ளது. எது ஒழுக்கம்? முதலில் ஒழுக்கம் என்றால் நாம் அதை குறித்து விளக்கத்தை பார்ப்போம். ஒழுக்கம் என்பது நற்பண்புகளை உடல் ஆற்றலால் அறிவுறுத்தி, கட்டுப்படுத்தி மற்றும் செயல்படுத்தும் மனதின் பயிற்சியாகும். ஒழுக்கம் என்பது நல்ல பண்புகளை உடல் செய்யும்படியாக மனது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியாகும். அது உடலினுடைய சக்தியாலே செயல்படுத்தப்படுகிறதான ஒரு காரியமாகவும் அது இருக்கிறது. ஒழுக்கம் என்பது நற்பண்புகளை உடலின் ஆற்றலால் அறிவுறுத்தி, கட்டுப்படுத்தி மற்றும் செயல்படுத்தும் மனதினுடைய ஒரு பயிற்சி, அதுதான் ஒழுக்கம். இரண்டு வகையான ஒழுக்கம் இருக்கிறது. ஒன்று தடுத்தல் ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தில் ஒருவர் தவறிழைக்காதபடி அவர் ஒரு பாதுகாப்பான வழியிலே கொண்டு செல்லப்படுது. ஒருவேளை அந்த பாதையை விட்டு அவர் தவறுவார் என்றால் அவர் தடுக்கப்படுவார். தண்டனை ஒழுக்கம் என்பது ஒருவர் அந்த பாதையை விட்டு அவர் தவறி போகும்போது அவருக்கு அதிர்ச்சி அளித்து அவரை மறுபடியும் அந்த ஒழுக்கமான பாதையில் கொண்டு வருவது. தடுத்தல் ஒழுக்கம் என்பது நேர்மறையாக வடிவமைக்கப்பட்ட கற்பித்தல், ஒருவரை நேர்பாதையில் மற்றும் ஒழுக்கமான வழியில் நடத்துவதாகும். தண்டனை ஒழுக்கம் என்பது நேர்பாதை மற்றும் ஒழுக்கமான வழியிலிருந்து விலகி திரிந்து கொண்டிருக்கும் போது அவர் தவறி போயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அதிர்ச்சி அளித்தலாகும். சபையின் ஒழுக்கம் ஓர் அன்பின் செயலாகும். அது ஒருவராகவோ அல்லது ஒரு சங்கமாகவோ, தனிநபரையோ குழுவையோ மேற்கொண்டு கீழ்ப்படுத்தும் ஒரு செய்கையாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. சபையின் ஒழுக்கம் ஒரு அன்பின் அக்கறையோடு செய்யப்பட வேண்டும்.
ஒரு தகப்பன் தன் மகனை ஒழுங்குபடுத்துகிறார், சிற்றிக்கிறார், ஏனென்றால் அவர் அவனை நேசிக்கிறார். நீதிமொழிகள் 13:24, எபிரேயர் 12:5-11 வசனங்கள். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றியை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்றித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிற்றியை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. யார் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும்? ஒழுக்கக்கேடடைந்த சபையின் அங்கத்தினர்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். 1 Corinthians 5:1, 1 Corinthians 5:2, 1 Corinthians 9:13 இங்கே கொரிந்து சபையில் இருந்ததான ஒரு விபசாரக்காரனை குறித்து பார்க்கிறோம். அந்த விபசாரக்காரனை அவர்கள் எந்த விதத்திலுமே கூட அவர்கள் ஒழுங்குபடுத்தாமல் இருந்தார்கள். அவர்களுக்கு பவுல் கூறுகிறதான அறிவுரையை பார்க்கிறோம். உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாக இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். விபசாரக்காரரோட கலந்திருக்கக்கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபசாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்கக்கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபசாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கவர்களை குறித்தல்லவா நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள்? புறம்பே இருக்கவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு நீக்கி போடுங்கள். ஒழுக்கக்கேடடைந்த சபையின் அங்கத்தினர்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இதை நாம் 1 Corinthians 5:1 வாசிக்க கேட்டோம். ஒழுங்கற்று நடக்கிற அங்கத்தினர்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். தெசலோனிக்க சபையில் இருந்த பிரச்சனை, சில பேர், சில கிறிஸ்தவர்கள் வேலை வெட்டி செய்யாமல் ஒழுங்கற்று திரிந்தார்கள். அவர்கள் சோம்புள்ளவர்களாக, வீண் அலுவலர்காரர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை கூட ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று தெசலோனிக்க சபைக்கு பவுல் எழுதுகிறார். 2 Thessalonians 3:6-11 மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறவையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். என்ன விதமாக எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும், ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும், உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல், நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாயிருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதாயிருந்தால் மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலக்காராய் ஒழுங்கற்று திரிகள் என்று கேள்விப்படுகிறோம். ஒழுங்கற்று திரிகிற அங்கத்தினர்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். பவுல் கூறும் இந்த குறிப்பிட்ட மக்கள் சோம்பேறி ஜனங்கள், வேலை செய்யாமல் திரிந்து கொண்டிருந்தார்கள். எந்த பாவமும் சபை கூடி வருதலை விட்டு விடுதலும் கூட மனந்திரும்பாத பட்சத்தில் ஒழுங்கு நடவடிக்கை உட்பட்டதாகும். விபசாரம் இருக்கட்டும், அல்லது ஒழுங்கற்று தெரியுதல், வேற எந்த பாவமாக இருந்தாலும் சபையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் செய்யும்போது அந்த நபரை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டியது சபையினுடைய கடமையாக இருக்கிறது. ஒருவர் சபைக்கு ஒழுங்காக வராமல் இருப்பார் என்றாலும், சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடியவராக இருந்தாலும் கூட அவரும் கூட ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நாம் கனியற்ற அந்தகார கிரியைக்கு உடன்படாமல் இருக்க வேண்டும். Ephesians 5:11 கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அந்த கனிகளை தராமல்
பிசாசின் கிரிகளாகிய பாவத்துக்கு அந்தகார கிரிகளுக்கு நாம் உடன்படாமல் இருக்க வேண்டும். கள்ள போதகர்களும் வேத புரட்டர்களும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களை உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும். ரோமர் 16:17-18 அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடில்லாதருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உபதேசத்திற்கு விரோதமாய் இந்த மாதிரி பிரிவினைகள் இடர்களை உண்டாக்குற அந்த சகோதரனை நாம் குறித்து கொண்டு அவங்களுக்கு புத்தி சொல்லணும். ஒருவேளை அவங்க அந்த கள்ள உபதேசத்தை விட்டு திரும்பாமல் இருப்பாங்கன்னா அவங்கள விட்டு விலகணும், அவங்கள விலக்கி வைக்கணும், அவங்கள விட்டு நம்ம பிரியணும். வேத புரட்டர்கள் மற்றும் பிரிவினை உண்டாக்குகிறவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். வேதத்தை புரட்டுறவங்க, சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறவங்க, சத்தியத்திற்கு விரோதமாக பொய்யை சொல்லி மக்களை பிரிக்கிறவங்க, அவங்களையும் கூட நம்ம என்ன பண்ணால் சபை வேடிக்கை பார்த்துன்னு இருக்கக்கூடாது. அந்த சபை என்பது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவர்களை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். ஒன்று, அவர்களை சரிப்படுத்த வேண்டும். அவர்கள் சரிபடாத பட்சத்தில் அவர்கள் சபையை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும். வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு இனி இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. விட்டு விலகுதல் என்பது மிக அதிகபட்சமாக எடுக்கக்கூடியதான ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பதாக முடிந்த அளவுக்கு அவர்களை புத்தி சொல்லி அவர்களை சரிப்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், இந்த ஒழுங்கு நடவடிக்கை எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும், அது முழு சபையின் கூட்டு முயற்சியாக செயல்படுத்தப்பட வேண்டும். ஏதோ ஒரு நபர் ரெண்டு பேர் இல்லை, ஒருத்தரை வந்து சீர்படுத்துறதுக்கு கெட்டுப்போன ஒரு சகோதரன், கள்ள சகோதரன், பாவத்தில் விழுந்திருக்கிற சகோதரன், கலகம் உண்டாகக்கூடியதான ஒரு சகோதரன் ஒரு சபையில் இருப்பார் என்றால் அவரை சீர்படுத்துவதற்கு, சபையை காப்பதற்கு, மற்ற விசுவாசிகளை காப்பதற்காக அந்த ஒழுங்கு நடவடிக்கை என்பது ஒட்டுமொத்த சபையாக ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். கொஞ்சம் பேர் அந்த பாவிக்கு துணை போவாங்கன்னா, அந்த கள்ள போதகருக்கு துணை போவாங்கன்னா அது வந்து சபையினுடைய பிரிவுக்கு அது காரணமாக மாறிவிடும். 1 Corinthians 5:1-5 2 Corinthians 2:6 உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாக இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்திலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோடு கூட இருக்கிறவனா இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். 2 Corinthians 2:6 அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். 1 Corinthians பவுல் சொன்னதான அந்த ஆலோசனைப்படி அந்த விபசாரக்காரனுக்கு சபையார் தண்டனை கொடுத்தார்கள். பிறகு அவன் அதனால் வருத்தப்பட்டு பின்னாடி மனம் திரும்பினதாக 2 Corinthians நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான தண்டனையை போதும், அவன் மறுபடியும் திருந்தி அவன் சபையோடு சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்கிறத ஆலோசனை கூட அந்த கொரிந்து சபையாருக்கு கொடுக்கப்பட்டது. ஒற்றுமையான செயல் இல்லாவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை ஆற்றல் உள்ளதாய் இருக்காது. சபையின் ஒழுங்குபடுத்தப்படுதல் சட்டத்தில் பங்கு கொள்ளாதவரும் கூட ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். சரியில்லாத ஒரு நபரை நம்ம ஒழுங்குபடுத்தப்படும் போது அந்த நபரை வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு வேற யாராவது எதிர்த்திருப்பாங்கன்னா அப்படிப்பட்டவங்களையும் கூட நாம் வந்து ஒழுங்குபடுத்த வேண்டியது சபையினுடைய கடமையாக இருக்கிறது. சரி, ஒழுங்கு நடவடிக்கை எப்படி எடுக்கணும்? அது அவர்களுடன் ஐக்கியத்தை விட்டு விலகுதலாகும். ஒருத்தர் ஒழுங்குபடுத்துறது அப்படின்றது நம்ம புத்தி சொல்கிறோம், எச்சரிக்கிறோம், ஆலோசனை சொல்கிறோம், ஆனால் தொடர்ச்சியாக அவர் ஒழுங்கில்லாமையே இருப்பார் அப்படின்னு சொன்னால் அவருடன் என்ன பண்ணணும்னா ஐக்கியத்தை விட்டு நாம் விலகி வர வேண்டும். 2 Thessalonians 3:6 மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரன் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். இது தவறிழைத்தவர் அவருடைய பாவத்தின் அபாயத்தை உணர்வதற்கு காரணமாக அமையும்.
அந்த ஐக்கியத்தை விட்டு விடும்போது அந்த தப்பு செய்தவர் என்ன செய்வாருன்னா, தான் செஞ்சது தப்பு அப்படின்றத என்ன பண்ணுவாருங்க, அவரும் உணரக்கூடும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் என்னன்னாக்கா, அவர் வந்து கிறிஸ்துவின் சபையாக கூட இருந்தாருனாக்கா, அவர் ஒரு சபையில் தப்பு செஞ்சுட்டு வந்தாருனாக்கா, பக்கத்தில் இருக்கிறதான ஒரு சபை என்ன பண்ணால் அவர் வரவேற்று என்ன பண்ணுதுங்க, சேர்த்து கொள்ளுகிறது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு ஒழுங்கு கிடையாது. அவர் ஒரு சபையை ஏற்கனவே அவர் கலகப்படுத்தி வருவார், அவர் இன்னொரு ஐக்கியத்துக்குள் வரும்போது அந்த ஐக்கியத்துக்குள்ளே அவர் கொஞ்ச நாள் நல்லவர் மாதிரி இருந்து மறுபடியும் கூட என்ன பண்ணுவார், அவர் வேலையை காட்டுவார். அவர் மனம் திரும்புவதற்கான அந்த ஒரு இடத்தை நாம் அழிக்காமல் போய்விடுவோம். ஒரு கிறிஸ்தவர் ஐக்கியத்திலிருந்து விலக்கப்பட்ட சகோதரனுடைய புசிக்கவும் கூடாது, எல்லா சமூக உறவுகளும் அவரோடு தடை செய்யப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 5:11 நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபசாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனுடைய கலந்திருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாது. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனோட களவாதிருங்கள். ஒரு கிறிஸ்தவர் ஐக்கியத்திலிருந்து விலக்கப்பட்ட சகோதரனோட எந்த ஒரு சமூக உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இது வந்து அவர் மேலே எடுக்க வேண்டிய ஒரு இறுதிகட்ட ஒழுங்கு நடவடிக்கையாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இது எதுக்காகனா, அவர் திருந்தி வருவதற்காக தான் அந்த விலகுதல். தவறடித்த நபர் சத்ருவாக எண்ணப்படாமல் சகோதரனாக எண்ணி புத்தி சொல்ல வேண்டும். அப்படி அவர் விளக்கப்பட்டிருக்கிற நேரத்திலும் கூட அந்த தவறழித்த நபருக்கு புத்தி சொல்லப்பட வேண்டும். 2 தெசலோனிக்கர் 3:15 ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். அன்போடும் சாந்தத்தோடும் ஒழுங்கு நடவடிக்கை எப்பொழுதும் செயல்படுத்தப்பட வேண்டும். இந்த ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்றது பழி வாங்கிறதுக்கோ அல்லது ஒருத்தரை பிரிக்கிறதுக்காக அல்ல, அது அன்பினாலும் சாந்தத்தினாலும் எடுக்கப்பட்ட சபையின் ஒழுங்கு நடவடிக்கையாக எப்பொழுதுமே அது செயல்படுத்தப்பட வேண்டும். கலாத்தியர் 6:1 சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்புருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. 1 கொரிந்தியர் 16:14 உங்கள் காரியங்களெல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. இப்போ இந்த ஒழுங்கு நடவடிக்கை என்பது சாந்தமுள்ள ஆவையோடு சீர்பொருந்தும் பண்ணும்படியாக நம்ம என்னன்னா அது எடுக்கணும். அதே சமயத்தில் அந்த நடவடிக்கையும் கூட அன்போடு கூட என்ன பண்ணணும், அந்த ஒழுங்கு நடவடிக்கை செய்யப்பட வேண்டும். ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஏன் வந்து சபையில் வந்து ஒழுங்கு நடவடிக்கை தேவை? பாவம் செய்த ஆத்துமாவை ரட்சிப்பதற்காக அது செய்யப்பட வேண்டும். அதனோட நோக்கம் என்னன்னா, அந்த தவறழித்த நபரை எப்படியாவது மறுபடியும் அவர் தப்பிப்போன வழியிலிருந்து திருப்பி நல்ல வழியில் கொண்டு வரணும். அதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 5:4-5 2 கொரிந்தியர் 2:6-8 யாக்கோபு 5:19-20 1 கொரிந்தியர் 5:4-5 நீங்களும் என்னுடைய ஆவியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கீர். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று திருப்பு செய்கிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான தண்டனையே போதும். அவன் அதலால் அவன் அதிக துக்கத்தில் அமர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 5:19 சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், கண்டிப்பாக எடுக்கப்படணும். ஆனால் எடுக்கப்பட்டவன் மீது மறுபடியும் அன்பு காட்டி அவன் குற்றத்தை உணர்த்தி நாம் திருத்த வேண்டும். அவனுக்கு வேதனையை கொடுத்து அந்த வேதனையில் அவன் தனிமையில் இருக்கும்போது அவனுடைய தவற்றை உணர்த்தி அவனை மறுபடியும் திருத்துவதற்கு நாம் என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். பாவியின் மோசமான ஆதிக்கத்திலிருந்து சபையின் மற்ற அங்கத்தினர்கள் பாதுகாக்கும்படியாக அது செயல்படுத்தப்படும். ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பண்ணுன்னா, அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்காக அது செய்யப்படணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த பாவியினாலே
மற்ற விசுவாசிகள் வந்து கெட்டு போகக்கூடாது. மற்ற விசுவாசிகள் காக்கப்படணும்னா அந்த ஒரு பாவியை நாம் அந்த பாவியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை 1 கொரிந்தியர் 5:6-8 நாம் பார்க்கிறோம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆகையால் பழைய புளித்த மாவோடல்ல, துர்க்குணம் பல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசாரிக்க கடவோம். இந்த புளித்த மா அப்படின்றது பவுல் சொல்கிறது வந்து அந்த விபசாரக்காரனை அவர் குறிப்பிடுகிறார். நம்முடைய கிறிஸ்து என்கின்ற பஸ்காவை கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கின்றதான சபையாராகிய நாம் அப்படிப்பட்ட புளித்த மாவுகளோடு நாம் அந்த அப்படிப்பட்ட அந்த பாவம் செய்கிற மக்களோடு நாம் அந்த பஸ்காவை ஆசரிக்காமல் அப்படிப்பட்டவங்களோட்டு விலகி ஒரு பரிசுத்தமான மக்களாக அதை ஆசரிக்க வேண்டும் என்று அது சொல்லப்படுகிறது. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும். ஒழுக்கக்கேடடைந்த சகோதரன் அல்லது சகோதரின் செயல் கண்டிக்கப்படாமல் விடப்படுமானால் அந்த பாவி மற்றவர்களையும் தன்னை போல் பாதிப்படை செய்வான். சகோதர சகோதரியால் செய்யப்படும் கள்ள உபதேசம் கண்டிக்கப்படாமல் விட்டால் அதுவும் ஏறக்குறைய நிச்சயமாக மற்றவர்களையும் எழுந்து போகவும் வழி தவறவும் செய்யும். சபையின் நற்பெயரை காப்பதற்காகவே அது செய்யப்பட வேண்டும். புறஜாதி உலகம் கண்டிருக்கிற பாவத்தையும், அதாவது புறஜாதி உலகம் கண்டிக்கிற பாவத்தையும் கூட கொரிந்து சபை கண்டிக்காமல் சகித்து கொண்டிருந்தது. அதை தான் 1 கொரிந்தியர் 5:1 பார்க்கிறோம். உங்களுக்குள்ளே எபசாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாயிருக்கிறதே. சபை அங்கத்தினரின் ஒழுக்கமற்ற செயல் தேவ வசனம் தூஷிக்கப்பட காரணமாகும். ஆகையினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். தீத்து 2:4 தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரிகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும். ஒழுங்கு நடவடிக்கை ஏன் எடுக்கப்படணும் என்கின்றதான காரியங்களை பார்த்தோம். பாவம் செய்த ஆத்மாவை ரட்சிப்பதற்காக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். பாவியின் மோசமான ஆதிக்கத்திலிருந்து மற்ற அங்கத்தினர்கள் காக்கப்படும்படியாக அந்த பாவியின் மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படணும். ஏன்னா அந்த கொஞ்சம் பிசைந்தமாக மற்ற மாவனத்தையும் கூட, ஒரு பாவி மற்ற பரிசுத்தவான்களையும் கூட அவன் கெடுத்து விட முடியும். அதனால் கண்டிக்கப்படணும். அந்த கள்ள உபதேசங்களும் கூட கண்டிக்கப்படாமல் விடப்படும் என்றால் அந்த கள்ள உபதேசத்தினால மற்றவர்களும் கூட வழி விலகி போவதற்கு அது காரணமான ஒன்றாக இருக்கும். ஒழுங்கு நடவடிக்கை எப்பொழுது எடுக்கப்பட வேண்டும், எப்போ எடுக்கணும், ஏன் எடுக்கணும்னு பார்த்தோம். எப்பொழுது எடுக்கணும், ஒழுக்கம் தேவைப்படும் போது அது தாமதப்படுத்தக்கூடாது. ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டம் வரும்போது அதுக்கு டிலே எல்லாம் பண்ணக்கூடாது. தாமதம் அந்த பாவியை தனது பாவ வழியில் தொடர உற்சாகப்படுத்தும். ஒரு துன்மார்க்கமான ஒரு மனிதர் சபையில் இருப்பார் என்றால் அவரை கண்டிக்காமலே விட்டார் என்ன பண்ணுவார்னா, அவர் தொடர்ந்து அதை செய்வதற்கு அவர் துணிகரம் கொண்டவராகவே இருப்பார். பிரசங்கி 8:11 துர்க்கிரைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுப்புத்தரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. மனந்திரும்புதலுக்குள் கொண்டு வரப்படாதவரை அந்த பாவி கெட்டுப்போயிருக்கிறான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இறுதியாக விட்டு விலகுதல் நடக்கும் என்பதாக எச்சரிக்கை கொடுக்கப்பட வேண்டும். தீத்து 3:10 வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. ஆக விட்டு விலகுதல், அந்த செப்பரேஷன், பிரிவு என்று ஒன்று வருவதற்கு முன்பதாக அப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட வேண்டும். அந்த பாவி மனந்திரும்புவதற்கு போதுமான முயற்சிகள் எடுக்கப்பட்ட பின்பு விட்டு விலகுதல் என்பது தாமதமில்லாமல் செய்யப்பட வேண்டும். ஒரு துன்மார்க்கமான மனிதர், ஒரு பாவியான மனிதர் சபையை கெடுக்கும்படியாக அவர் எழும்புவார் என்றால் அவர் திருந்துவதற்காக நாம் எடுத்த முயற்சிகள், கொடுக்கப்பட்ட காலம் எல்லாத்தையும் தாண்டி அவர் அப்படியே இருப்பார் என்றால் நாம் தாமதமில்லாமல் அவரை விட்டு பிரிதல் என்கின்ற ஒரு நிகழ்வை நாம் துரிதமாக எடுத்தாக வேண்டும். ஆண்டவரின் சபையாக அவருடைய மனவாட்டி பரிசுத்தமாகவும்
கரைதிரை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எபேசியர் 5:27. கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சபையின் அங்கத்தினர்கள் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தங்களை காத்து கொள்ளுதலும் அவசியமானதாகும். யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. சபையானது வசனத்தின்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அது இயேசு கிறிஸ்துவின் சபை என்று சொல்லி கொள்வதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. இந்த வார்த்தைகளை பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்த உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.